நான் திருமதி கோவிந்தன் பேசுறேன். எனக்கு ஒரு டாக்டர் டவுட் வந்து கேட்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த டிவில போகுது சிவமண்டல் நாடகம், அதுல வந்து பிள்ளையார் இரண்டாவது மகனாக சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. இரண்டாவது மகன் மற்றது இன்னொரு பெண் குழந்தையும் இருப்பதாக அதுல காட்டுகிறார்கள். அதையும் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அவங்களும் ஒரு ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாதம்மா. என்ன கேட்டால் டாக்டர் விளக்கத்தை கேளுங்க. நன்றி 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 நன்றி. எங்களுக்கு இந்த கேள்விகள் வருகின்ற பொழுது அதுக்கு விட எங்கே பார்க்க வேண்டும் என்று கேட்டால், எங்களுடைய புராணங்கள்ல பார்க்க வேணும். சிவபுராணம் முக்கியமான 18 புராணங்கள்லயும் உண்டு. அதே மாதிரியாக இந்த புராணம் வந்து எல்லாத்திலயும் இருக்குது. தேவி பாகவதத்திலையும் சிவனுடைய வரலாறு வரும். கந்த புராணத்திலையும் வரலாறு, அவருடைய திருமணம். கந்த புராணத்தில 4 திருமணங்கள் இருக்குது. 4 திருமணங்கள்ல 2 திருமணம் சிவன் பார்வதிக்கு நடந்த திருமணம். ஒன்று தட்சன் மகளாக பறந்து வளர்ந்த பொழுது தாட்சாயணியாக சிவனை திருமணம் செய்தது ஒரு திருமணம். இரண்டாவது ஹிமவான் மகளாக இமயமலை அரசன் மகளாக திருமணம் செய்தது இரண்டாவது திருமணம். மூன்றாவது திருமணம் முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் நடப்பது, இந்திரனுடைய மகள். 4வது திருமணம் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் நடப்பது. 4 விதமான திருமணங்கள். கந்த புராணம் மிக மங்களமான புராணம். ஒரு புராணத்துல 4 திருமணம் இருக்கிறது அங்கதான் இருக்கு. ராமாயணம் எடுத்தால் ராமனுடைய திருமணம் தான் உண்டுதான். ஆனா கந்த புராணத்தை எடுத்தால் எத்தனையோ வந்துடும் அப்படி. அப்ப அந்த விதத்துல கந்த புராணத்துல இருக்குது. மற்றது அதை விட 18 பாகவத புராணத்திலேயே இந்த தட்சனுடைய ஜாகம் எல்லாம் வருகின்றது. அப்ப இப்படி அந்த புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுதான் எங்களுக்கு அத்தாரிட்டி. அந்த தொடருடைய சில அம்சங்களை நானும் பார்த்தேன். பல இடங்களிலே அது ஒத்தாரிட்டேட்டிவாக இல்லை. அவர்கள் சமீபத்திலேயே மகாபாரதம் கூட போட்டிருந்தார்கள். முதல் பல எதிர்பார்ப்போட வந்தது. நானும் அது எதிர்பார்ப்போட இருந்தேன். கிராபிக்ஸோட எல்லாம் வருகுதுண்டு. ஆனால் அந்த கதை வந்து முற்றுமாக பல விதங்களிலே மாறப்பட்டிருப்பதனால அவர்களே ஒரு டிஸ்க்ளைமர் நோட்டீஸ் போட்டுட்டார்கள். இந்த கதை வந்து கற்பனை கதை, இதுல இருந்து நாங்கள் உருவாக்கப்பட்ட பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்ட கற்பனை கதை, யாருக்கும் இதுக்கு பொறுப்பல்ல, யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லன்னு போட்டுட்டாரு. மகாபாரத இந்த சிவமன்ற தொடர்பிலேயும் நிறைய அப்படி இருக்குது. அதாவது இட்ஸ் மோடிஃபைடு வேரியஸ் வேஸ் டு சூட் த ஆடியன்ஸ், அது கொண்டு இருக்குது. மற்றது பல ரீஜனல் டிஃபரன்சஸ் இருப்ப. காசியில போனா சிவனுக்கு ஒரு சகோதரி இருப்பதாக சொல்லுவார்கள். விஸ்வநாதருடைய சகோதரிகள் எல்லாம் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட ரீஜனல் இதுகளும் இதுல இன்கோபரேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த விதத்தினால பல விதமான ஒரு இதுகள் சேர்ந்து ஒரு சாம்பாராகத்தான் அது காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு ஒத்தாரிட்டேட்டிவாக எடுக்க முடியாது. உண்மையிலாம் வந்து ஹிந்தி பேசுகின்ற ஒரு மொழியிலே உள்ளவர்கள் தான் இதுல நடித்து தயாரித்து இருக்கிறார். ஆனால் அவர் நடிக்கின்ற பொழுது இதை ஆதாரமாக வைத்து எடுக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அது கட்டாயம். இப்ப மகாபாரதம் என்றால் வியாசோடைய மகாபாரதமா அல்லது வேற ஏதாவது மகாபாரதமா, ராமாயணம் என்றால் கம்ப ராமாயணமா வான்மீகி ராமாயணமா. ராமாயணத்துக்கும் கந்த புராணத்துக்கும் ரெண்டு சிறப்பு இருக்கு. ராமாயணத்துல சமஸ்கிருத ராமாயணம் உதவரட்டேட்டி, கந்த புராணத்துல தமிழ் கந்த புராணம் உதவரட்டேட்டி. ஏன் ராமாயணத்துல சமஸ்கிருத ராமாயணம் உத்தரட்டி வந்தால், ராமாயணத்தை வால்மீகி எழுதுறார். எழுதின பிறகு ராமாயணம் எழுதின வால்மீகி எழுதி முடித்த பிறகு அவர் வருங்காலத்தை எழுத பிறகு அவருடைய ஆசிரமத்திலேதான் சீதை புகழடைகின்றார். அங்கேதான் லவகுசர் பிறந்து வளர்கின்றார்கள். அந்த லவகுசருக்கு இவர் ராமாயணத்தை கற்பிக்கின்றார். அந்த லவகுசர்கள் இந்த ராமாயணத்தை 24,000 சுலோகம் 24,000 அந்த 24,000 சுலோகத்தையும் படிப்பிக்க அவர்கள் இனிமையான உடலிலே அதை பாடிக்கொண்டு போகிறார்கள். ராமரே அவர்களை கூப்பிட்டு அந்த ராம சரிதத்தை தன்னுடைய சரிதத்தை தானே கேட்கின்றார். அதுலேயே அது அதாரிட்டேட்டி. யாரை பற்றி பாடப்பட்டிருக்கின்றதோ அதே கேட்கின்றார். அதாரிட்டேட்டி வால்மீகி வந்து அவர் ஆச்சிரமத்தில் இருந்து கொண்டே அந்த போர்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு இல்ல அவருடைய என்னென்று கேட்டால் வால்மீகி என்று கேட்டால் ஒரு முறை நாரத முனிவர் வால்மீகியிடம் விஜயம் செய்கின்றார். நாரதரை வால்மீகி ஒரு கேள்வி கேட்டார். ஐயா முனிவரே, நல்ல ஆசனம் எல்லாம் கொடுத்து பெரியாக்கள் வந்தா என்ன செய்யணும் இருக்கு, பெரியாக்கள் வந்தா என்ன செய்யணும் இருக்கு, என்னுடைய மெய்யகத்துக்கு கூட வருவார்கள், என்ன செய்யணும் இருக்கு. அப்ப என்ன கேட்டா, தம்மை விட உயர்ந்த ஆசனத்தில் இருத்தி அவருக்கு பாதம் கழுவ தண்ணி கொடுத்து, கை கழுவ தண்ணி கொடுத்து, குடிக்க தண்ணி கொடுத்து,
உபச்சாரம் செய்து பிறகு மற்றவனோடு வணங்கி பிறகு அவரை கேட்கிறார். அப்படித்தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு மையகத்துக்கு எங்களுக்கு நிறைய பேர் வருவார்கள். எங்களுடைய ஆதீனத்தில் இருந்து வேலன் சுவாமிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். மற்றது ரிஷி தொண்டுதான் எல்லாம் வருவார். அதுதான் முறைமை. அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்ப அதன்படிதான் நாங்க செய்வோம். அப்ப அந்த முறையில இவர் வால்மீகி அந்த நாரதருக்கு அந்த இதை செய்கின்றார். செய்தவுடன் நாரதர் என்ன செய்கின்றார் என்று கேட்டால் வால்மீகி கேட்கின்றார், யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில அறிவில் சிறந்தவர், அழகில் சிறந்தவர், தர்மத்தில் சிறந்தவர், நேர்வழியில் சிறந்தவர், கீர்த்தியில் சிறந்தவர், பராக்கிரமத்தில் சிறந்தவர், இப்படி எல்லாம் எல்லா ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய யாராவது உண்மையில இருக்கணுமோன்னு கேக்குறாரு. நேரத்தில் இருக்கணுமோன்னு கேக்கு, உண்மையா இருக்கிறாரப்பா, அவர்தான் ராமா என்று சொல்லி ராமனுடைய வரலாற்றை ஒரு 100 பாடல்கள்ல சுருக்கமா சொல்றார் நேரத்தில். இது முதலாவது. இது காலமே நடக்குது. இது காலமே நடக்குது. மத்தியானம் வால்மீகி தமச நதிக்கரைக்கு போறார். தன்னுடைய மத்தியான ஆப்ளேஷன் திரிகால சந்தியாவந்தனம் என்று இருக்கு. இப்ப எல்லாம் பிராமணர்கள் கூட 3 சந்தியா ஒரு நாள் ஒரு நேர சந்தியாவந்தனம் செய்வதே அரிது. அப்படித்தான் பாக்குறது. ஆனா இதுல என்ன கேட்டால், அந்த ஆச்சாரியராக இருப்பவர்கள் நிச்சயம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். மற்றது அடுத்தது பர்சனலா தங்களுடைய பூஜையை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகுதான் சிவனுடைய ஆலய பூஜை. அதான் முறைமை. ஆச்சாரியா இருப்பவர்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்கு பிரவேசிக்கும் பொழுது சந்தியாவந்தனம் முடிச்சு தங்களுடைய சிவபூஜை முடிச்சுதான் ஆலயத்துக்கு போவார்கள். அப்ப அந்த இதுல என்னெல்லாம் எங்களுடைய கோயில் பக்கத்திலேயே இருந்து வளர்ந்தபடினால ஓரளவுக்கு பணியக்கூடியது எங்களுடைய வில்லத்துக்கு பக்கத்திலேயே இருந்தவர்களா அப்படித்தான் இப்பெல்லாம் சொல்லுவார்கள். பூக்கள் நாங்கள் பகிர்ந்த பொழுது நாங்கள் சில போல பணத்தை மிச்சம் பிடிப்பதற்காகவும் பூக்களை மிச்சம் பிடிப்பதற்காகவும் நானே செய்வதுண்டு. பூக்களை இதழ்களை எடுத்து போடுவோம். ஆனா பூக்களை இதழ்களை பித்து போடக்கூடாது. ஆனா பத்திரங்களை பிச்சு போடலாம். அந்த விதி இருக்கு. பத்திரங்கள் இலைகளை. அப்ப எனக்கு வீட்டுக்கு முன்னாள் அண்ணாசாமி வீட்டுல பூஜை செய்யும் போது வெத்தில இருக்கிறது இல்லையா, அது வெத்தில பிச்சு பிச்சு போட்டு பூஜை பண்ணுவார். அதை நான் பாத்துருக்கிறேன். பூவை முழுமையாகத்தான் வைப்பார். அவ இப்போதான் விளங்குறது ஏன் அப்படி செய்கிறார். ஏன்னா பத்திரம் பிச்சு போடலாம், புஷ்பம் பின்னப்படுத்தி போடக்கூடாது. அதெல்லாம் ஆகம விதிகள். கோயில் வழியா விதி இப்படி இருக்கிற தெரிஞ்சிருக்க வேணும். விதி தெரியாம இருக்கப்படாது. அது பிறகு அதுக்கு நடைமுறை வேண்டால் எங்களுக்கு நடைமுறையில இது இல்லை அது இல்லையென்று மனசுலே அதுக்குரிய மன்னிப்புகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கூறும் இல்லையா. மந்திரத்தில குற்றம், கிரியையில குற்றம், பக்தியில குற்றம், மற்றது என்ன மந்திரலோபம், திரவியலோபம், கிரியாலோபம், மந்திரத்தை குறைவச்சு சொல்றது, பூஜை திரவியங்களை குறைச்சி செய்யறது, மற்றது கிரியைகளை குறைச்சி செய்யறது, இதுல எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அது தெரிஞ்சிருக்கோடும் இன்னென்ன குறைச்சேன்னு கேட்டு பூஜை முடிக்கிறதா முறை. ஏன்னா எப்பொழுதும் எல்லா வசதியும் இருக்காது. ஆனா அதுக்காக அந்த விதி விலக்குகளையே விதிகள் ஆக்கப்படாது. அப்ப அந்த விதத்துல இந்த இவர் போய் மத்தியானம் திரிகால சந்தியா மத்தியான சந்தியா வந்ததுக்கு போய் தமசா நதியில இறங்கி அதெல்லாம் பெருகுது. அங்க அவன்கிட்ட வேண்டி ஆடையை மாத்தி குடிக்கிறார். குடுத்துக்கொண்டு அந்த விதமாக இறங்கி வர அங்கே இருந்த கிரௌஞ்ச பறவைகள் 2 ஜோடிகளாக காதல்ல உண்டாக இணைந்து நிற்கின்றன. அந்த நேரத்தில் அங்க இருக்கிற வேடனொருத்தன் ஒரு அம்பெய்து அந்த ஆண் பறவையை கொல்லுகின்றான். அந்த பொண்ணோட அது விழுந்தோடன அந்த பெண் பறவை சோகத்தில் துடித்து அலற இதை பார்த்து மனம் பதறி அவனை சொன்னார் இருந்துட்டு உனக்கு என்ன காலாகால நீ துன்பத்திலேயே உனக்கு மனம் சாந்தியே அடையாமல் போக கடவது என்று சாபம். அந்த சாபம் தான் ராமாயணத்திட முதல் சொல்லுவாங்க. இவரே என்ன இப்படி நடந்தது என்று மனம் கொஞ்சம் துன்பப்பட்டு ஆசிரமத்துக்கு போறேன். இது மத்தியானம் நடந்தது. மத்தியானம் ஆச்சிரமத்துக்கு போனா பின்னேரம் நடக்குது. இது மூன்றாவது பின்னேரம் பிரம்மதேவரே விசிட் பண்றாரு. அங்க பிரம்மா வர்றாரு. உடனே அவரை கொண்டு எழுந்தி அவருக்கு எல்லாம் என்னென்ன எல்லாம் கேட்க பிரம்மா சொன்னார், இது நடந்தது நல்லதுக்குத்தான். நீ சொன்னது சுலோகம், அதை வச்சு ராமனுடைய காதையை பாடு என்று சொல்லி பிரம்மா வியாசருக்கு ராமனுடைய சரிதத்தை அப்படியே ஒரு காட்சியாக காட்டுகிறார் முழுக்க. அதை வைத்துத்தான் வியாசர் வால்மீகி ராமாயணம் வியாசர் இல்ல வால்மீகி ராமாயணம் பாடுறார். அதுக்கு பிற்பாடுதான் சீதை வந்து சேர்ந்தது. அவள் புல் அது பற்பதியாக இருக்கின்ற காலத்திலே ராமரானால திருப்பி காட்டுக்கு அனுப்பப்பட்டது சேர்ந்து அங்க இவருடைய ஆச்சிரமத்திலிருந்தால் லவகுசர்கள் வளர்கிறார்கள். லவகுசர்களுக்கு படிப்பித்ததெல்லாம் இவர் தான். அப்ப ராமசரிதத்தை ராமரே கேட்டார். அவனுடைய இது சமஸ்கிருத ராமாயணத்துக்கு கம்பராமாயணத்துக்கு அந்த ஒத்தோரிட்டேட்டிவ் கிடையாது. அவர் அதிலிருந்து எடுத்த பாடல்கள் எடுத்தவர். ஆனா கந்த புராணத்துக்கு சமஸ்கிருத புராணத்தை விட தமிழ்ல இருக்கிற கந்த புராணத்துக்கு கூட ஒத்தோரிட்டேட்டிவ். ஏன் கஜ்ய பசுவாச்சாரியர் ஏன் அப்படி
ஏனென்றால் வடமொழியில் இருக்கிற ஸ்காந்த புராணத்தில் இருக்கிற எத்தனையோ காண்டங்கள்ல ஒரு காண்டத்தில் இருக்கிற ஆறு கண்டங்களை தான் இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணமாக 10,345 பாடல்களாக பாடினார். இவர் காஞ்சிபுரத்திலிருந்து பாடினார். கந்தகோட்டத்தில் இருக்கிற சிவாச்சாரியார் தான் இவர் குமரகோட்டம் அங்கிருந்தவர் பாடிக்கொண்டிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடி கேட்க ஒவ்வொரு நாளும் 100 பாடல் பாடுவார. எழுதி 8 வச்சுட்டு உள்ளுக்கு வச்சுட்டு வேற வேற வேறாம் அங்க முருகன் கரெக்ட் பண்ணியிருப்பார். சோ ஹிஸ் பர்சனல் ஹிஸ்டரி பீயிங் கரெக்டட் பை ஹிம்செல்ஃப் கந்த புராணம் தமிழ். அது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு இது தொடக்கிறதுக்கு திகட சக்கர என்று அடி எடுத்து கொடுத்ததே அவர்தான். தி ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஸ்டார்டட் வித் முருகன். மூன்றாவது சிறப்பு இவர் அரங்கேற்றும் பொழுது ஒருவர் வந்து பிழை கண்டுபிடிக்கிறார். அதுல அங்கே இருக்கணும் அப்பவே திகட சக்கரம் என்று தொடங்க. இது என்ன திகட சக்கரம் என்று ஒரு பாட்டு மக்கு அது என்ன திகழ்ட சக்கரம் என்றது திகழ் தசக்கரம் எப்படி திகட சக்கரம் என்று ஒரு சொல்லா வரும் திகழ் தசக்கரம் என்றுதானே வர வேணும் என்று ஒருத்தர் கேட்கிறார். இலக்கணப்புள்ள இலக்கணப்புள்ள கேட்க இவர் பின்ன நாளைக்கு சொல்லுவோண்டு வந்துட்டார். முருகப்பெருமானே அவருக்கு சொல்லி அடுத்த நாள் ஒருவர் வந்து அவர் வந்து வீரசோழியம் என்று சொல்லி அது பௌத்த இலக்கியம் பௌத்தர் எழுதின தமிழ் இலக்கணங்கள் வீரசோழியத்தில் அதுக்கு விதி இருக்கு எடுத்து காட்டிட்டு போற. இந்த மூன்று சிறப்பு இந்த மூன்று சிறப்பாலையும் தமிழ் கந்த புராணம் இஸ் மோர் அத்தாரிட்டேட்டிவ் தன் சான்ஸ்கிரிட் கந்த புராணம். இப்போ விளங்கிச்சுதான் எங்களுக்கு. அப்ப இந்த இதுல எங்கெங்க அத்தாரிட்டேட்டிவ் அப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்குண்டா நான் என்ன தமிழ் கந்த புராணத்தில் இருக்கிறதான் பிரமாணமாக எடுப்பேன் வடமொழி ஸ்காந்த புராணத்தை விட. ராமாயணத்துல ஏதாவது கேள்வி இருந்தால் நான் வடமொழி ராமாயணத்தை பிரமாணமாக எடுப்பேன் தமிழ் ராமாயணத்தை விட. இதுதான் எங்களுடைய எதை பார்க்க வேணும் எங்க பார்க்க வேணும் எப்படி இந்த பிரமாணங்களை உரைகொள்ள வேணும் என்றது தெரிஞ்சிருக்கணும். அப்ப டிவி சீரியல்ல வருதுன்னா அது டிவி சீரியல் பொழுதுபோக்கு பாருங்க நல்லதை எடுக்க வேணும் கெட்டதை விட வேணும் அது எடுக்கிறதுக்கு பகுத்தறிவு வேணும் அதாவது இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேணும் இப்படிப்பட்ட சம்பாஷணம் அதுவே உண்மையா போயிடும். அதாவது பிள்ளையார் வந்து தம்பியாக இருந்ததாக சில புராண வரலாறு சொல்லுது. பிள்ளையாருடைய கால இத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் நிறைந்த இதுல ஒரு கல்பம் வந்து 432 கோடி வருடம். அந்த 432 கோடி வருஷங்கள்ல இத்தனையோ கல்பங்கள் போனிச்சு. ஒரு கல்பத்துல பிள்ளையார் அண்ணனா வந்தார் ஏதோ கல்பத்துல தம்பியா வந்திருக்கிறார் அது எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அந்த வரலாறு உண்டு அப்படியும் ஒரு வரலாறு உண்டு வேறு வேறு விதமாக வந்தபடினால அந்த பகுதியை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப அண்மையில நடந்த ஒரு இதுல நான் தற்செயலாக பார்த்தேன் இவர் குபேரனுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சு கொண்டு போறார் குபேரன் பிள்ளையார. அங்கு அவருக்கு கொடுத்த உணவு போதாமல் அவனுடைய தானியங்கள் அந்த இதுகள் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சி இழுக்கிறார் பிள்ளையார். அவர் நன்றாக அவர் படம் பிடிச்சிருக்கிறார்கள் நவீன முறையில. எவ்வளவு தூரத்துக்கு அதுல ஒரு உண்மை இருக்கோ இந்த கதையும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பாட புத்தகம் வச்சிருக்கிறோம் புராண கதைகள் புத்தகமா கொடுத்திருக்கிறோம். அதுல இந்த பிள்ளையார் தம்பியா இருக்கிற கதையும் இருக்குது குபேரண்ட வீட்டை போய் இந்த கலரிங்கோட சில இதுகள் இப்படியான விவரங்கள் இருக்கின்றன. திருமதி கோவிந்தன் அவருடைய கேள்விக்கு இதுதான் பதில்.